ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனே வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா 8th மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடக்குது, இங்கிலாந்து பங்களாதேஷ் 10:30 சரிங்களா. அது வீடியோ போட முடியல, ஏன்னா டீம் கொடுத்துருவோம் சரிங்களா. ஓகே, இப்போ அது அதுக்கப்புறம் 8th மேட்ச், அது 7th மேட்ச்து 8th மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் உங்களுக்கு எங்கே நடக்குன்னா, ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத், அந்த ஒரு வெனியில் தான் நடக்கு சரிங்களா. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் லெவலில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட லெவல் பார்த்துடலாம். பக்கர் ஜமான் அல்லா அப்துல்லா சபீக் போட்டிருக்காங்க சரிங்களா. ஏதோ ஒரு பிளேயரு ஓப்பன் பண்ணுவாங்க. பக்கர் ஜமான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால அப்துல்லா சபீக் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க சரிங்களா. ஓகே, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனாக கூட இருக்கலாம். இமாம் உல்காக், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், சவுத் சாஹில், இப்திகர் அகமது, சதாப் கான், முகமது நவாஜ், கசன் அலி, சகின் அஃப்ரிடி, ஹரிஸ் ராப், இதுதான் பாகிஸ்தானோட லெவல் சரிங்களா. ஒரே ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீலங்காவோட லெவல் பார்த்துடலாம். குஷால் பரேரா, பத்தும் நிஷங்கா, குஷால் மெண்டிஸ், சதீரா சமரவிக்ரமா, சரித் அசலங்கா, தனஞ்சியா டி சில்வா, தசும் சனக்கா, மகேஷ் தீக்ஷனா உள்ளே வந்திருக்காரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இன்னும் லெவலில் இருக்காரான்னு தெரியல, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பேரை. துணித் வெள்ளாலகா இல்லைனா தில்சான் மதுசங்கா, இதில் ஒரு பிளேயர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம். கசுன் ரஜிதா, மதிஷா பத்திரனா, இதுதான் இவங்களோட லெவல். ஒரு ரெண்டு சேஞ்சு கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தானில் ஒரு சேஞ்சும் இங்கே ஒரு சேஞ்சும் சரிங்களா. ஒன்று வெள்ளாலகா இல்லைனா தில்சான் மதுசங்கா, ஏதோ ஒரு பிளேயரு உள்ளே இருப்பாங்க சரிங்களா லெவலில். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டேட்ஸை பார்த்துருவோம், பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். 8th மேட்ச் ஹைதராபாத்தில் உங்களுக்கு 10th ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 250-280 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், மேக்ஸிமம் 300 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங் 6 செகண்டில் 6 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. செகண்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் 5 தான் இருந்தது, நேற்று நியூஸ்லாந்து வின் பண்ணிட்டாங்க சரிங்களா, அதனால் 6 ஆயிடுச்சு. ஹெட் டு ஹெட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது 5 ப்ளே பண்ணியிருக்காங்க, 2019-23 வரைக்கும் ஸ்ரீலங்கா 1 பாகிஸ்தான் 2 வின் பண்ணியிருக்காங்க, நோ ரிசல்ட் 2 போயிருக்கு சரிங்களா. பேசரை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 70 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 35, செகண்டு 35, ரைட் ஃபேஸர் 34, லெஃப்ட்டு 8 விக்கெட்டுங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 7 மேட்ச்க்கு 41 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18, செகண்ட் 23, செகண்டில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டீம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹை பிக்கை கொஞ்சம் எடுங்க நீங்கள், ஹை பிக்கில் ஃபஸ்ட்டு குஷால் மெண்டிஸ், ரிஸ்வான், பாபர் அசாம், சரித் அசலங்கா, ஷதாப் கான், அஃப்ரிடி எடுத்துக்கோங்க, ஹரிஸ் ரோப், அவ்வளோதான் சரிங்களா. மொத்தமாக 7 பேர் இருக்காங்க, 7 நீங்கள் 4 அல்லைனா 5 சரிங்களா. நேற்று வந்து அப்படி தான் கரெக்டாக 7-5 வந்துட்டு 4 வரல, அந்த தான் நம்ம சொல்கிறது. ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. நேற்று வந்து நம்ம போட்டிருந்தோம் கரெக்டு தாங்க, அது என்ன விஷயம் அப்படின்னா, பவுலரில் வந்து நம்ம மேட் ஹென்றி வந்து பண்ணலை, ஏன்னா நம்ம ட்ரென்ட் போல்ட்டு, இப்போ வந்து உங்களுக்கு ஹான்வே, ரவீந்திரா, இந்த ரெண்டு பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருந்தாங்க ஹான்வேவும் ரவீந்திராவும். இதில் ஒரு பிளேயர் நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக ஒருத்தர் வெளியில் போயிட்டார், ஹான்வே வெளியில் போயிட்டு ரவீந்திரா உள்ளே வந்துட்டார் சரிங்களா. இதே தான் நீங்கள் வந்து இந்த ப்ரெசண்ட் படி தான் நம்ம சொல்கிறோம், அது கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு சரிங்களா. 7-1 எக்ஸ்ட்ரா உள்ளே வந்துட்டு சரிங்களா. ஓகே, இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஹான்வே, ட்ரெண்ட் போல்டு, மேட் கண்ட்ரி, இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஜிஎல் வின் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று வந்து வின் பண்ணவங்களை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஹான்வே இருக்க மாட்டார், ட்ரெண்ட் போல்ட் இருக்க மாட்டார் சரிங்களா. நீங்கள் எப்போ ரிஸ்க்கை எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஜிஎலே வின் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு மேட் கண்ட்ரி ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா கொண்டு போயாச்சு அப்படின்னு நினச்சின்னா அது சுத்த ஒரு முட்டாள்தனம், நல்லா யோசிச்சு பாருங்கள். செகண்டில் போல்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சரிங்களா, ஃபஸ்ட்டு பவர் பிளே 10 ஓவரும் அவங்க அந்த ரெண்டு பேர் தான் போடுவாங்க.
இதுக்குள்ளே ஒரு போலர் கண்டிப்பாக வருவாங்க, ரெண்டு பேர் வரமாட்டாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வருவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டில் போட்டால் கூட ரெண்டு பேர் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சின்ன டீம் நெதர்லாந்து. ஆனால் செகண்டில் போடும்போது கண்டிப்பாக ஒருத்தர் வந்துடுவாங்க, சரிங்களா. நம்ம வந்து ட்ரெண்ட் போல்ட்டை போயிட்டோம், ஆனால் மேட் கண்ட்ரி வந்துட்டார். இது இதுதான், நீங்கள் வந்து இந்த ரிஸ்க்கு எடுத்து தான் வாகனம் ஒரு வழி இல்லை, சரிங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் ஹான்வே, ட்ரெண்ட் போல்ட், மேட் கண்ட்ரி மூணு பேர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜிஎல்ங்கிறது வின் பண்ணால் சுத்தமாக வாய்ப்பு இல்லாமல் போயிடும், ஒரு 80% கிட்ட போயிடும். ஆனால் நிறைய பேர் பண்ணுவாங்க, அவங்க வச்சு கூட பெரிய ப்ரைஸ் அடிக்க முடியாது, ஓரளவு நார்மல் ப்ரைஸில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது நம்ம வந்து அந்த நோக்கத்தோடு ப்ளே பண்ணவில்லை, சரிங்களா. நம்மளும் சரி, நீங்கள் எல்லாருமே அப்படிதான், சரிங்களா. அதனால் நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டு தான் இருக்கணும், ஒரு வழி இல்லை. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டனே பெரிய ரிஸ்க்கு, அதை நம்ம எடுத்தோம். ஹான்வே ஒன்லையும் ரவீந்திரா ஒன்லையும் எடுத்தோம். அதேமாரி நம்ம ரவீந்திரா வந்துட்டு ஹான்வே வெளில போயிட்டார், சரிங்களா. அதுதான், எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை எடுத்துகிட்டு இருங்க. தயவு செஞ்சு சேஃபாக மட்டும் டீம் போடாதீங்க, ஏன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கூட்டம் அதிகம், நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ப்ளே பண்ணுறாங்க. அதில் போய் நீங்களாம் எல்லாத்தையும் சேஃபாக வச்சுட்டு வின் பண்ணிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சேஞ்சஸ் பண்ணியே கொண்டு போங்க, ஏன்னா உலகக்கோப்பைங்கிறது 1 மாதம் 1.5 மாதம் நடக்குது. அப்போ நீ கடைசி வரை இந்த மாதிரி பெருசிய ஹைப்பிக்கை பூரா எடுத்து வச்சுட்டு வின் பண்ணிடலாம் செஞ்சு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, ஒரு காலம் நடக்காது, சரிங்களா. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் வந்து இதில் 7 பேர்த்தில் 4 அல்ல 5 வச்சுக்கோங்க, சரிங்களா. 7 4 இல்லைன்னா 5 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் எடுக்கணும், சரிங்களா. ஏன்னா இங்கே கூட நம்ம கொஞ்சம் கணிச்சு ஒரு பிளேயர் தான் ட்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 2 பேர் தான் இருக்காங்க, போது ஒன் பிளேயர் கட்டாயம் ட்ரீமில் உள்ள வந்துடுவாங்க, சரிங்களா. ஏன்னா குஷால் மெண்டிஸ், சரித் அசலங்கா, செனக்கா இந்த 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க, சரிங்களா. ஸ்ரீலங்காவுக்கு போன மேட்சில் அந்த 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த 3ல கம்பல்சரி 1 உள்ளே வந்துடும், சரிங்களா. 3 பேர் வெளியில் போகவே மாட்டாங்க, இது நீங்கள் உறுதியாக இருக்கணும். இப்போ வந்து குஷால் மெண்டிஸ் நல்லா ஃபார்மில் இருக்கார், ஓகே. ஆனால் அவருக்கு ஸ்பீடில் வீக் இருக்குது. இருந்தாலும் இந்த சரித் அசலங்கா, சமர விக்ரமா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்போவுமே ஒரு பிளேயர் வந்து ஒரு பிளேயர் போயிட்டே இருப்பாங்க. இப்போ இடையில கூட நம்ம ஒரு சீரீஸில் 2 பேர்த்தையும் கரெக்டாக கஸ் பண்ணி தூக்கணும். இவர் வர நேரத்தில் அவர் வரமாட்டார், அவர் வர நேரத்தில் இவர் வரமாட்டார். இதே தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஃபார்முலா. இது 2 சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள சீரீஸ் ஏதோ நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், கரெக்டாக எடுத்தோம். இவர் வரும்போது பூரா அவர் வெளில போயிடுவார், அவர் வரும்போது பூரா இவர் உள்ளே வந்துடுவார். இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஃபார்முலா தான் இருக்குது. நீங்கள் மெண்டிஸை வைக்கும்போது அவர் கூட சேர்த்து சமர விக்ரமாவை எடுத்துகிட்டு போய்க்கோங்க, உங்களுக்கு சூப்பர் பிக்காக இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே, இந்த 3ல நீங்கள் கம்பல்சரி 1 உள்ளே கொண்டு போய்க்கோங்க. அது போக இந்த 5 பேர்த்தில் 4 பேர் எடுத்துருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு நான் வந்து சேஃபாக கொண்டு போகிறோம், சரிங்களா. 4க்கு 5 கொண்டு போகிறோம், 4 தான் எடுக்கணும், ஆனால் நம்ம 5 போகிறோம். ஏன்னா எந்த ரீசன்னா அந்த 5ல 1 சொதப்பினாலும் 4 பேர் மேக்கப் பண்ணிடுவாங்க, சரிங்களா. இப்போ வந்து ரிஸ்வான் நம்ம கை வைக்க முடியாது, பாபர் கை வைக்க முடியாது, இவங்க ரெண்டுத்தையும் கை வைக்க முடியாது. ஏன்னா ஆசியன் கண்டிஷனில் ஸ்பீடை கண்டிப்பாக தாக்கு பிடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. அதனால் இவங்க ரெண்டுத்தையும் விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ஒன்று என்னென்னா, இவர் ஸ்பின் போடுதார், இவர்கிட்ட சிக்கலை ஒரு விக்கெட்டு போகுது அப்படின்னா இவர் பேட்டிங்கில் வருமா, கீழே லோ ஆர்டர் வர பேட்டிங் வரலை அப்படின்னா சதாப்மேன் வெளில போயிடுவார், சரிங்களா. விக்கெட் 2 எடுத்தால் தான் உள்ளேயும் வர முடியும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆசியங்கனே ஸ்பின்னை நல்லா ஆடுவாங்க, சரிங்களா. அந்த ரீசனால் சதாப்பை மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அப்படி தேவைனாலும் ஜெயிலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் நீங்கள் பண்ணிக்கோங்க. குஷால் மண்டிஸை ரொட்டேட் பண்ணுங்க, சரிங்களா. சப்போஸ் சரித் அசலங்க அடித்தவரே அடிச்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மெண்டிஸை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், சரிங்களா. இந்த 2 பேர் வச்சு கொண்டு போங்க ஜிஎல்ல. ஓகே, சரித் அசலாக போய் நம்ம சமர விக்ரமா கொண்டு போகலாம், நல்ல ஒரு பிக்கு. இந்த சனக்கா வந்து கன்சிஸ்டன்சியாக ஆட மாட்டாருங்க, 50 அடிச்சிருக்காருன்னு அதேமாரி 50-50 வராது. ஏன்னா இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பேட்ஸ்மேன் கிடையாது, லோ ஆர்டரில் இறங்குறாரு, திடீர்னு அடிப்பார், ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்சுக்கு 1 மேட்ச் அடிப்பார், எல்லாம் 10 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இந்த மாதிரி பிளேயர், சரிங்களா. என்ன ஒரு 10-20 அடித்து ஒரு விக்கெட்டு ஒரு கேட்ச்னு பிடிச்சி கூட வரலாம், அந்த மாதிரி கான்செப்ட் வேணால் ஒரு 50-60 பாயிண்ட் கிடைக்கும். அந்த நீங்கள் அந்த மாதிரி நோக்கத்தில் கொண்டு போனால் உள்ளே கொண்டு போங்க, கண்டிப்பாக ஒரு ஃபேண்டஸ்ட் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. நிஷாங்காவை எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இமாம் உல்காக நான் பிக் பண்ணிக்கோங்க, ஒரு
ரெண்டு பேருமே மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஓடி ஆவரேஜ் வச்சுருக்காங்க சரிங்களா. இவங்க வச்சுருக்கோம்னா பக்கர் ஜமான் வந்து ஒரு நல்ல பிளேயருங்க, ஆனால் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்க. ரோ பிக்கு லோ பிக்கு நம்ம எடுத்து வைக்கணும், அது வந்து இதாக தான் போகுது. என்ன ரீசன்னா இவர் வந்து ஒரு பவர் ஹிட்டருங்க, ரன்னுக்கு அட்வான்ஸாக போகிறாரு. இப்போ இமாமுல்காக்கு ரிஸ்வான்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், பாபர் அசாம்லாம் ஸ்லோவாக ஆடுவாங்க. பக்கர் ஜமான் வந்து குயிக்காக ரன்னுக்கு போகிறாரு. ஏன்னா நியூ பாலுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைனர் லென்த்தில் போகும்போது கேரி ஆயிரும், கேட்சுக்கு கேரி ஆயிரும், டக்குன்னு கீப்பர் பாயிண்ட்டு அந்த மாதிரி எதாவது கேட்ச் ஆயிரும். இவங்க வந்து அவர் டக்குன்னு ரன்னுக்கு போயிருந்தார், பொறுமை இல்லாதனால மாட்டிக்காதார், வேறு ஒன்றும் இல்லை. அதனாலே அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் சரிங்களா. ஓகே, சவுத் சாகில் ஒரு நல்ல பிளேயருங்க. பாகிஸ்தானில் மேலே டாப் ஆர்டர் எப்போல்லாம் சொதப்புது அப்படின்னு தோணுதுச்சுன்னா கண்டிப்பாக அவரை பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, இளம் வீரர் தான் நல்லா ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு சரிங்களா. போன மேட்ச் டாப் ஆர்டரில் சரியாக ஆடாதனால உள்ளே வந்தார். எனக்கு ரொம்ப இன்றைக்கி மேலே அடிக்கிற மாதிரி தெரியுது. பாபரு இபாம்லாம் கொஞ்சம் நின்னால் இவர் வர வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சரிங்களா. இவரெல்லாம் சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. மேலே டாப் ஆர்டர் போகிற மாதிரி இருக்குன்னா இவரை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, டி சில்வாவனா எடுத்துக்கோங்க, வெள்ளாலகையை எடுத்துக்கோங்க. வெள்ளாலகை சதாப்கான் நம்ம சொன்னது தான், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இப்திகர் கூட வைக்கலாம், ஒரு ஹை பிக்கு ஸ்கோர் போகிற மாதிரி இருந்தால் இப்திகருக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 50 ஆட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அனுபவமுள்ள பிளேயர் தான் சரிங்களா. அவர் நவாஜா வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கலாம், மதுசங்காவை எடுத்துக்கோங்க, நியூ பாலில் போடுறாரு. இப்போ நமக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் தேவை, நீங்கள் நவாஜை கூட வைங்க. ஏன்னா நவாஜ் வந்து லெஃப்டில் போடுதாருங்க, லெஃப்டில் போடும்போது உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். லெக் பிரேக்கோட லெஃப்ட்டுங்கும்போது ரைட் பேட்ஸ்மேனுங்க வந்து நிறையா இருக்காங்க எங்கள் ஸ்ரீலங்காவில் சரிங்களா. லெஃப்டில் போடுறதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவர் எப்படின்னா இந்த குல்தி போடுதார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரி. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஆத்தோரி, இது வந்து ஒரு நல்ல இது சரிங்களா. ஏன்னா ரைட் பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி போடுற பவுலர் வந்து வீக்காக இருப்பாங்க ரைட் பேட்ஸ்மேன் சரிங்களா, அது ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் நம்ம சதாப்பு எல்லாம் போகிறதுனால நம்ம இவரை ரிஸ்காக போய் பிட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இப்படி தான் எடுத்துருக்கோம் நம்ம. டீசில்வா கூட நீங்கள் வைக்க, சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. நல்ல பிளேயர் தான், ஸ்பின் போடுதார் ப்ளஸ் பேட்டிங்கும் கொஞ்சம் இருக்குது, அவரை எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போதைக்கு நம்ம டொமோட்டிமா எடுத்துருக்கோம். இதில் வந்து ஹை பிக்கில் 1, 2, 3, 4, 5 சரிங்களா. 7-4 பர்ஃபெக்டாக வரும். நம்ம 5 ஒரு பிளேயர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் சரிங்களா, சேஃபாக வச்சுருக்கோம். 1-4 வந்தால் வரலாம், இல்லை 5 கூட வந்துடலாம். நீ எக்ஸ்ட்ரா அப்படி தான் நடந்திருக்கு. ரூல்ஸ் மாறினால கொஞ்சம் ஒரு பிளேயர் முன்ன பண்ண மாறுதுங்க, பெருசாக இல்லை. ஒரு 8 பேர் 5 பேர் வராங்க, சம்டைம்ஸ் 6 இல்லைன்னா 5 அந்த மாதிரி போயிடுது. கரெக்டாகவும் வருது, கொஞ்சம் இதாக வருது. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அந்த இது கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு சரிங்களா. நம்ம போடுறோம்ல ஹை பிக் ஃபுல்லாகவே கரெக்டாக தான் வருது. ப்ளஸ் நம்ம சொன்ன 50 கீழே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில், 50 கீழே 4 இல்லைன்னா 5 எப்போவுமே எடுத்துகிட்டு போங்க. இது நம்ம வீடியோவில் பழைய வீடியோ நிறையா சொல்லியிருக்கோம், போன ப்ரிவியூ வீடியோலையும் சொல்லியாச்சு சரிங்களா. ஏன்னா இந்த பிளேயர்ஸை வந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம எடுக்க முடியாது, அது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இல்லைன்னா 10 பேர் இருப்பாங்க சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து ப்ரெசண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 50 கீழே நீங்கள் 4-5 பிளேயர்ஸ் வந்து மேட்ச் போகிற திசை எந்தமாரி திசையில் போதோ அந்த திசைக்கு உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மாறி மாறி வருவாங்க, அதனால் நம்ம வந்து அதை பர்ஃபெக்டாக நம்ம பிடிக்க முடியாது. ஆனால் 9-10 பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் 7-8 பேர் இருப்பாங்க. அந்த கிரெடிட் இதை பொறுத்து இருக்குது, பிளேயர்ஸ் பொறுத்து இருக்குது. ஆனால் அதில் வந்து கம்பல்சரி நீங்கள் 4-5 எப்போவுமே உள்ளே கொண்டு போங்க சரிங்களா. ட்ரீம் டீம் கண்டிப்பாக 50 4-5 பேர் உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. அது போக 50-70 இதை போன ஃப்ரீவியூவில் நான் சொல்லிட்டேன், 50-70 ஒரு 2 இல்லை 3 கிலோ வைங்க, அதையும் வைக்காதீங்க. இப்படி பிரித்து பிரித்து நீங்கள் எடுங்க சரிங்களா. அது உங்களுக்கு ஹைப்புக்கை பொறுத்து இருக்குது, ஹைப்புக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதை தாண்டி வரும் சரிங்களா. ஓகே, இப்போ அந்த ப்ரெசண்ட்டை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் போட்டால் அவங்க கன்ஃபியூஷன் ஆகிரும், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்தோன்னே உங்களுக்கு கிளிக் ஆகிரும் சரிங்களா. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனுங்கும் போது சேஃப் ஆப்ஷன், 1
டு ரிஸ்வான், குஷால் மெண்டிஸ், பாபர், கீழே சகின் அஃப்ரிடி, ஹரிஸ்ரப், இவங்க அஞ்சு பேருமே சேஃபாக போடுவாங்க. எல்லாருமே போவாங்க, நீங்களும் போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நிறையா என்ன நடக்குது அப்படின்னா, டீமில் உள்ள கேப்டனே கேப்டன் ஆகிறாங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ரிஸ்க்காகவே போட்டு 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 அது சிக்கலில் தான் போய் மாட்டுது, சரிங்களா? அதனால் சேஃபாக போடுறதுனால தப்பில், சேஃபாகவே போட்டுருங்க. சில டீம்லாம் சேஃபாக போகிறீங்களா, சேஃபாக போட்டுருங்க. அதனால் ஒரே ஒரு ரிஸ்க் எடுங்க, சேஃபாக போட்டு வயசு ஒன்றா ரிஸ்க்காக எடுங்க. இங்கே இந்த வெள்ளழகே இந்த மாதிரி போனால் போட்டு பாருங்கள். வெள்ளழகே, நிசாங்கா, இமாமுல்காக், சமர விக்ரம், அந்த மாதிரி ரிஸ்க்காக போய் போட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சேஃபும் ரிஸ்க்கும் கலந்து போகிறதில் தப்பு கிடையாது, சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, சில ரிஸ்க்காக போய் நம்ம கேப்டனாக போடுறோம்னு சொல்லி அங்கேயே போய் மாட்டிக்கிறோம். நம்ம நினைப்போம் கேப்டனே சில டைம் வரமாட்டாங்க, கேப்டனாகவே கேப்டன் வந்துடுறாங்க. அந்த விஷயம் நிறைய இப்போ ட்ரீமில் உள்ள எக்கச்சக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எத்தனை வருஷமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய நடந்துகிட்டு வருது, சரிங்களா? ஆனால் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ரிஸ்க்கு அதை நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. ஏன்னா ஜிஎல் வந்து இப்போ வின் பண்ணுறவங்க வின் பண்ணுறாங்க, ஆனால் எத்தனையோ பேர் இன்னும் வருஷ கணக்கில் ப்ளே பண்ணி வின் பண்ணாமல் இருக்காங்க, சரிங்களா? உங்கள் கண்ணுக்கு வந்து வின் பண்ணவங்கள மட்டும்தான் தெரியுது, இன்னும் வின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எத்தனையோ துறை இருக்குது, நீங்கள் தொழிலாகட்டும், நீங்கள் இப்போ ஏதோ ஒரு இதில் ஜாப்பில் இருப்பீங்க, படிச்சுட்ருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தில் வின் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவங்கள தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சினிமா உதாரணத்துக்கு சினிமா எடுத்துக்கோங்க, இந்த சிவகார்த்திகேயன் இருக்காங்க, விஜய் சேதுபதி, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆனதுனால தெரியுது. ஆனால் சினிமாவை நம்பி எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் இன்னும் அவங்களோட லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. லட்சக்கணக்கில் இருக்காங்க வந்து ஏமாந்து போய் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன், சரிங்களா? நம்ம கிரிக்கெட்டை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அது தேவையில்லை. அந்த அதுதான் சொல்கிறேன், அந்த ஜிஎல் வின் பண்ணவன் மட்டும்தான் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க தவிர, இன்னும் எத்தனையோ பேர் லாஸ் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறது இல்லை. அதனால தான் உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து இந்த ஹான்வே, ட்ரெண்ட் போல்ட், மேட் கென்ட்ரி, இவங்க மூணு, ரவீந்திரா, இவங்க நாலு பேருமே ஒன்றா கொண்டு போயிருக்கக்கூடாது. நேற்று போனவங்க பூராமே டீம் முட்டாள்தனம் போட்டது தான் தான் நான் இப்பவும் சொல்லுவேன், சரிங்களா? ஆனால் ரிஸ்க் எடுத்து இந்த நாலு விதத்தில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், எப்போவுமே இந்த மாதிரி நாலு பேர்த்த நீங்கள் இந்த டீமில் நாலு பேர்த்தில் எந்த டீம்லாம் வச்சுருந்தீங்களோ அந்த டீம் பூரா நேற்று சொதப்பம் தான். போட்ட காசு வந்திருக்கோம், அது பிரச்சனையே இல்லை. அதுக்கு நீங்கள் விளையாடுறது வந்து போட்ட காசு விளையாட, நீ விளையாடாமல் இருக்கலாம், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த வேர்ல்ட் கப்பை விளையாடாமலே இருக்கலாமே. அந்த ரிஸ்க்குங்கிறது நீங்கள் என்ன, உங்கள் ஸ்கில்லை எப்படி கொண்டு போகிற, எப்படி வளர்த்துருக்கீங்க, உங்கள் ஸ்கில்லுங்கிறது எப்படி தெரியும், நீங்கள் விளையாண்டால் தான் தெரியும். இத்தனை வருஷம் ப்ளே பண்ணுறீங்க, எதுக்கு ப்ளே பண்ணுறீங்க? நம்ம ஒரு ஜிஎல்ங்கிறத ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது தான் பண்ணுறோம். ஒரு லைஃப் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக்கு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது வந்து திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுக்கிற பற்றி தப்பே கிடையாது, சரிங்களா? பயப்படாதீங்க, நம்ம நிறைய விஷயம் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பழைய வியூஸ்லாம் இன்றைக்கும் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கூட சொல்லிகிட்ருக்காங்க, சரிங்களா? அதனால் நியூ வியூஸாக இருந்தாலும் கூட பழைய ரூல்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், பாருங்கள். 250 தாக்கம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, எல்லாமே இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த தாக்கம்லாம் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஓகே, வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.